சமாதானமும் என்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டோ இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஐக்யூ சென்டரினுடைய டிரெக்டர் உட்பட உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு நான் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வதோடு எங்களுடைய இந்த நிகழ்வை மிக இந்த நிகழ்வை நாங்கள் ஒரு வெற்றிகரமாக இந்த இடத்திலே உங்களோட ஒரு மிக பிரயோஜனமான விதத்திலே இந்த நேரத்தை நாங்கள் கழிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே இந்த கல்வி கல்லூரிக்கு தெரிவாகுதல் என்பது மிக பிரதானமான அல்லது மிக முக்கியமானதொரு போட்டித்தன்மை வாய்ந்த ஒரு அம்சமாக இருப்பதை நாங்கள் காணுகிறோம். எனவே அதற்கு எங்களால் இயன்ற அளவு உங்களுக்கு வழிகாட்டலை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கிலே தான் நாங்கள் இதனை செய்வதற்கு ஆரம்பித்திருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே நான் மிக வேக வேகமாக இதனுடைய மிக முக்கியமான சில அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோ உங்களுடைய இருக்கின்ற சந்தேகங்களுக்கும் நாங்கள் விடை பகிர்ந்து இருக்கிறோம். இங்கு உங்களுடைய அந்த மைக் எல்லாம் மியூட் பண்ணப்பட்டிருக்கும். காரணம் என்னவென்றால் இந்த நிகழ்விலே சில நேரம் எல்லோருடைய அந்த மைக்கும் ஒன் பண்ணப்பட்டால் இது எங்களுக்கு பல இடைஞ்சலாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அவ்வாறு செய்திருக்கிறோம். ஆனால் அடுத்து வருகின்ற அந்த டைமிலே உங்களுடைய சில கேள்விகளுக்கும் நாங்கள் நேரம் ஒதுக்க இருக்கிறோம். இப்போது நான் கதைக்கின்ற அந்த விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்குகிறதா என்பதை நீங்கள் ஷட் பாக்ஸிலே ஒருவர் சொல்லலாம். சில நேரங்களில் தெளிவில்லை என்றால் நாங்கள் அதற்கு வேறு ஏதாவது மாற்று வழிகள் செய்யலாமா என்று யோசிக்க முடியும். நான் நினைக்கிறேன் நான் கதைக்கின்ற விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் என்று நினைக்கிறேன். எனவே நாங்கள் எங்களுடைய இந்த செஷனை தொடர்ந்து ஓகே ஓகே செய்ய முடியும். இந்த பொதுவாக சில அறிமுகங்களை மிக வேகமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும் இந்த கற்பித்தலில் தேசிய டிப்ளோமா பாடநெறிக்குத்தான் இப்போது விண்ணப்பம் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது இலங்கையில் இருக்கின்ற 19 தேசிய கல்வியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. எனவே அந்த 19 தேசிய கல்வியியல் கல்லூரிகளிலும் 40க்கும் மேற்பட்ட பாடநெறிகள் இருக்கின்றன. எனவே அந்த பாடநெறிகளுக்குத்தான் இப்போது விண்ணப்பங்கள் கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாடநெறி உங்கள் எல்லோருக்கும் தெரியும், 3 வருடங்களை கொண்ட ஒரு பாடநெறி. இதிலே 2 வருடங்கள் அதாவது இது பதிவிட பாடநெறி. கட்டாயம் கல்வி கல்லூரியிலே தங்கித்தான் ஒருவர் இந்த பாடநெறியை தொடர வேண்டும். இதிலே 2 வருடங்கள் கல்வி கல்லூரியிலே உள்ளகமாக அவர் பயிற்சி பெறுகின்ற அதே நேரம் 3வது வருடம் 1 வருடம் அவர் பாடசாலையிலே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. அந்தி ஓகே. அடுத்ததாக இந்த அடிப்படை தகமைகளை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் இந்த இந்த கற்கைக்கு அல்லது கற்கை நெறிக்கு விண்ணப்பிக்க இருக்கின்ற நாங்கள் இலங்கை பிரஜையாக இருக்கின்ற அதே நேரம் இந்த நன்னடத்தை உடல் உள்ள ஆரோக்கியம் என்கின்ற மிக முக்கியமான விஷயம் இருக்கின்றது. அதே போன்று இந்த விண்ணப்பிக்கின்றவர்கள் 2021 முதலாம் மாதம் 1 திகதி அன்று 25 வயதுக்கு மேற்படாதவராக இருத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரம் இந்த சமய பாடநர்களுக்காக விண்ணப்பிக்கின்ற மதகுருமார் அது சைவ சமயம் சார்ந்த மதகுருவாக இருக்கலாம் அல்லது பௌத்த மதகுருவாக இருக்கலாம் அல்லது மௌலவியாக இருக்கலாம் அவர்களுக்கு மாத்திரம் 30 வயதுக்கு மேற்படாதவராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அடுத்தது விவாகமாகாதவராக இருத்தல். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். சில நேரங்களில் சிலர் விவாக ரத்து பெற்றவர்கள் இதிலே நாங்கள் விண்ணப்பித்து தெரிவாகலாம் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதுவும் சரிவரா. விவாகமானவராக இருந்து அவர் விவாக ரத்து பெற்றிருந்தாலும் அவருக்கும் இதிலே எந்தவித அந்த செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. சில வேளைகளில் விவாகமானதை சில நேரம் மறைத்து சில நேரம் விண்ணப்பித்திருந்தாலும் கூட பின்னர் தெரிய வருகின்ற போது உடனடியாக அவர் அந்த கற்கை நெறியிலே இருந்து நீக்கப்பட வேண்டிய ஒரு துப்பாக்கிய சூழலும் வரும். ஓகே. அடுத்தது இதனுடைய அடிப்படை தகமைகள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இது 2019 ஆண்டு அல்லது 2020 ஆண்டு கல்வி பொதுத்தராத உயர்தர பரீட்சையிலே அவர் தோற்றி இருக்க வேண்டும். அதிலே அவர் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமிலே
மூன்று பாடங்களையும் சித்தி பெற்றொருவராக இருத்தல் என்பது அடிப்படை தகமை. அது ஒவ்வொரு பாடங்களுக்கும் தனித்தனியான சில தகமைகள் இருக்கின்றன. பொதுவான விடயத்தை நான் சொல்கிறேன். அடுத்ததாக இவர் அந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை பொறுத்தவரையிலே இவருடைய தாய்மொழி இங்கு சிங்களம் தமிழ் என்று போடப்பட்டிருக்கின்றது. எனவே சிங்கள மொழி மூலமானவர்களுக்கு சிங்களமும் தமிழ் மொழி மூலமானவர்களுக்கு தமிழ் மொழி, அது கணிதம் உட்பட ஆறு பாடங்களில் அவர் சித்தி பெற்றிருக்க வேண்டும். அதிலே மூன்று பாடங்களில் அவர் திறமை சித்தி பெற்றிருத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது சில நேரங்களில் சிலருடைய இந்த சாதாரண தர பரீட்சையினுடைய பெறுபோரை பொறுத்தவரையிலே இரண்டு அமர்வுகளிலே அவர்கள் வைத்திருக்கலாம். அப்படி இரண்டு அமர்வுகளிலே பெறுபோர் இருக்கின்ற போதோ அவர்கள் முதலாவது அமர்விலே அந்த தமிழ் பாடம் உட்பட, அதாவது தாய்மொழி உட்பட ஐந்து பாடங்களில் அவர் சித்தி வைத்திருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதிலே குறிப்பாக அந்த மூன்று பாடங்களில் அவர் திறமை சித்தியையும் கொண்டிருக்கவர். எனவே சில வேளைகளில் சிலருக்கு கணித பாடம் முதலாவது தரத்திலே அவர் பாஸ் பண்ணவில்லை என்றிருந்தால் இரண்டாவது சீட்டோடு அவர் என்ன செய்யலாம் சொன்னால் அதனை இணைக்கலாம். ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, அவருடைய முதலாவது சீட்டிலே ஐந்து பாடங்கள் இருக்க வேண்டும். அந்த ஐந்து பாடத்திலே மூன்று பாடங்கள் திறமை சீட்டி இருப்பதோடு தமிழ் மொழியும் அங்கே அவர் அதிலே சித்தி எழுதியிருக்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அடுத்தது ஒவ்வொரு பாடங்களுக்குமான தனித்தனியான பல்வேறு தேவைகள், அது உயர் தரத்திலும் தான் சாதாரண தரத்திலும் தான் இருக்கின்ற அந்த தகமைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அடுத்து நாங்கள் பார்க்கின்ற போதோ இந்த முதலாவதாக இந்த ஆரம்ப கல்வி, இந்த ஸ்கிரீன்ல கொஞ்சம் இந்த கையை படுத்துறாக்கள் அல்லது இந்த இப்படி அந்த கீர் அப்படியான விஷயங்கள் செய்யற நீங்க கொஞ்சம் இலக்கங்களை நான் இந்த இலக்கங்களை போட்டிப்பேன் என்னென்னா இந்த இலக்கங்கள் இந்த பாடநெறிகளுக்கான இலக்கங்கள். எனவே இந்த இலக்கங்களை பொறுத்தவரையிலே இந்த ஃபரூசர் ஓகே அதுக்கு நாங்கள் இலக்கம் இரண்டை போட்டிருக்கிறோம். ஏனென்றால் இங்கே சிங்கள மொழி மூலமான அந்த பாடநெறிகளுக்கும் தமிழ் மொழி மூலமான பாடநெறிகளுக்கும் தொடராக இலக்கமிட்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஆரம்ப நெறி ஒன்று என்கின்ற இலக்கம் இருக்குமாக இருந்தால் அது சிங்கள மொழி மூலமான ஆரம்ப நெறியாக இருக்கும். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது என்னவென்றால் நீங்கள் இந்த பாடங்களை தெரிவு செய்கின்ற போது இந்த அந்த பாட இலக்கம் என்பது மிக முக்கியம். அது மொழி மூலத்தையும் குறிக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். எனவே அதிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த ஆரம்ப கல்வி என்றால் அதற்கு தமிழ் மொழி மூலமானதாக இருக்குமாக இருந்தால் அதற்கு இரண்டு என்கின்ற இலக்கம் தான் வழங்கப்படும். அந்த அடிப்படையிலே இந்த ஆரம்ப கல்விக்கு விண்ணப்பிக்கின்றவர்களை பொறுத்தவரையிலே எல்லா ஸ்ட்ரீமிலும் இருந்து அவர்கள் விண்ணப்பிக்க முடியும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த ஃபரோசர் எல்லா என்ன செய்யலாமா சொன்னால் அந்த இது பண்ணியிலும் இந்த விண்ணப்பிக்கையிலும் அதுல முதன்மையான ஆக்களா இருக்கிறார்களா சொன்னால் இந்த கல்வி பொது தராதர பரீட்சையில இந்த தமிழ் மொழிய ஒரு பாடமாக எடுத்து மூன்று பாடங்கள்ல சித்தி பெற்றிருக்கின்ற கலைப்பிரிவுல சித்தி பெற்றிருக்கின்றவர்கள் முதன்மையானவர்களாக அங்க இருக்கிறத நாங்க என்ன செய்யலாமா சொன்னா பார்க்கலாம். அதே நேரம் அத்தோட இந்த ஆரம்ப கல்விக்கு விண்ணப்பிக்கின்றவர்கள் ஓஎல்ஏயும் ஒரு அவர்களுக்கு இது இருக்கின்றன. அந்த வழமையாக நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஓஎல்ஏ ஆறு பாடம் பாஸ் பண்ணியிருக்கின்ற அதே நேரம் அவர் அதில் மூன்று திறமை சித்திகளை கொண்டிருக்க வேண்டும். அதில் கணிதம் தாய்மொழி எல்லாம் உட்பட பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த தகமைகளோடு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த இதில் இந்த பாடத்தில் அதாவது தங்களோட தாய்மொழி அதிலையும் அடுத்தது கணிதம் இந்த பாடங்கள் அவர் என்ன செஞ்சு கொள்ளுமா சொன்னால் திறமையை சித்தி பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது. இப்ப ஒருவருக்கு தமிழ் பாடம் இருக்கிறது ஏறவில்ல, ஆனால் அவருக்கு இந்த ஓஎல்ல கணிதத்தில சிறமை சித்தி இல்லை என்றால் அவர் அதுக்கு விண்ணப்பிக்க இல்லாத ஒரு சூழலுக்கு உள்ளாகுவார். அதே போன்று ஆங்கில மொழியிலும் அவர் சாதாரண சித்தி பெற்றிருக்க வேண்டும். இது இதை பொறுத்தவரையிலே அதாவது ஆரம்ப கல்வியை பொறுத்தவரையிலே அந்த விடயம் இருக்கும்.
அதே போன்று இந்த தமிழ் மொழி அல்லாமல் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையிலே உயர்தர பரீட்சையிலே தோற்றியிருக்கின்றவர்கள் தமிழ் மொழி பாடம் எடுக்காமல் கலைப்பிரிவிலே தோற்றியிருக்கின்ற அவர்களும் என்ன செய்யலாம் அம்சினால் விண்ணப்பிக்க முடியும். அங்கே அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது என்னென்றால், இந்த விண்ணப்பிக்கின்ற போது அவர்களும் அதிலே இந்த ஏனைய அந்த ஓலவெல்லே நாங்கள் சொன்ன அந்த தகுதிகளை அவர் பெற்றிருக்க வேண்டும். அதே போன்றுதான் விஞ்ஞான பிரிவிலிருந்தும் விண்ணப்பிக்க முடியும். அல்லது அவர் பௌதிக விஞ்ஞானம், உயிரியல் விஞ்ஞானம், நாங்கள் இந்த இதை சொல்லுவோம், அதாவது இந்த பயோ சயின்ஸ் என்று சொல்கிறோம், அல்லது மெடிசன் என்று சொல்கிறோம், உண்மையான விஞ்ஞான பிரிவு தான் அதை முழுவதும் சொல்வோம். எனவே அது வணிகத்தில் இருந்தும், அதாவது கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிறார்களும் அதுக்கு விண்ணப்பிக்கலாம், டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எல்லாம் விண்ணப்பிக்கலாம். ஆனால் இவர்களை தெரிவு செய்கின்ற போது இதிலே பல்வேறு விதமான வீத அடிப்படையிலே தான் தெரிவு செய்யப்படுவதை நாங்கள் காண்கிறோம். உண்டோ இதுல முதலாவது விஷயம் என்னென்றால், இந்த தமிழ் பாடத்தோட அவர் தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால், அதற்கு விண்ணப்பிப்பாராக இருந்தால், அப்படியானவர்களில் இருந்து 60% தெரிவு செய்வார். உதாரணமாக ஆரம்ப கல்விக்கு தமிழ் மொழி மூலம் 100 தெரிவு செய்வதாக இருந்தால், 60 அந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலே தமிழ் மொழி மூலம் கொண்டிருக்கின்றவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அதே போன்றுதான் இந்த தமிழ் மொழி அல்லாமல் இந்த விண்ணப்பிக்கின்ற கலை ஏனைய பாடங்களோடு விண்ணப்பிக்கின்றவர்களிலே இருந்து அங்கே 10%. அதே போன்று மற்ற விஞ்ஞான துறையிலே இருந்து போறவர்கள் 10%. அது விஞ்ஞானம் கணிதம் ரெண்டும் வரும், அதாவது பயோ சயின்ஸ் மெட்ஸுங்கிற ரெண்டிலேயும் இருந்து 10%, வணிகத்துறையிலே இருந்து 10%, அதே போல இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல இருந்து 5%, அது அல்லாத வேறு பாடங்கள்ல இருந்து போற ஆக்களும் அங்கு 5% தெரிவு செய்யப்படுவார்கள். எனவே அப்படி 100% அது தெரிவு செய்யப்படும். எனவே சில நேரங்களில் இந்த சென்ற முறை கூட மெட் சயின்ஸ் எடுத்த நிறைய பேர் இந்த ஆரம்ப கல்வி பிரிவிலே பயிற்சி பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி ஒரு விஷயம். அடுத்ததாக நாங்கள் அடுத்த பாடத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கே 3rd இலக்கம் அதற்கு விட 4th இலக்கம் விடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இப்ப 3 சிங்கள மொழி மூலத்துக்கான ஒரு இலக்கமாக போய்விடும். அடுத்தது 4th இலக்கம், அது வந்து விஞ்ஞானம் தமிழ். எனவே இந்த விஞ்ஞானம் தமிழுக்கு விண்ணப்பிக்கின்றவர்கள் அவர்களுடைய தகுமையை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களும் இந்த ஏலவெல்ல, அதாவது பயோ சயின்ஸ் என்று சொல்ற நாங்கள் அந்த அதாவது பௌதிகவியல், இரசாயனவியல், உயிரியல் ஆகிய 3 பாடங்கள்லேயும் ஒரே தடவையில சித்தி பெற்றிருக்கிறதோட அவர் ஏற்கனவே சொன்ன அந்த 6 பாடங்கள் இருந்த அந்த ஓஎல்ல பாஸ் பண்ணியிருக்கிற அதே நேரம் இந்த கணித விஞ்ஞானம் அந்த பாடங்கள்ல அவர் குறைந்தது திறமை சித்தி பெற்றிருக்கணும் என்கிற ஒரு நிபந்தனை இருக்கிறார். அதே நேரம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, விஞ்ஞானம் ஆங்கில மொழி மூலம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது, அதற்கும் விண்ணப்பிக்கலாம். அப்ப இதுல மிக முக்கியம் என்னென்றால், இந்த ஆங்கில மொழி மூலம் ஏலவேல படிச்சாக்கள், பயோ சயின்ஸ் படிச்சாக்கள் இதற்கு முன்னுரிமைப்படுத்தப்படுவாங்க, அவர்கள இருந்து 60% தெரிவு செய்யப்படுவாங்க. அதே நேரம் இந்த தமிழ் மொழி மூலமோ அல்லது சிங்கள மொழி மூலமோ கற்றவர்களும் இதற்கு விண்ணப்பிக்கலும் அவர்கள இருந்து என்ன செய்வாங்களாம் சொன்னால் 40% என்ன செய்வாங்களாம் சொன்னால் தெரிவு செய்வாங்க. அப்ப ஆகவே நாங்க இப்ப சயின்ஸ் படிச்ச ஒரு ஆள் தமிழ் மொழி மூலமாக இருந்தாலும் அவர் ஆங்கில மொழி மூலத்துக்கும் என்ன செய்யலாமா சொன்னால் விண்ணப்பிக்கலாம். இதுல இன்னும் ஒரு நிபந்தனை இருக்கின்றது, மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 60% அந்த ஆங்கில மொழி மூலமானவர்களை தெரிவு செய்தல் என்கின்ற போது அதற்கு போதிய அளவு அங்கே விண்ணப்பங்கள் இல்லாத போதோ இந்த தமிழ் மொழி அல்லது சிங்கள மொழி மூலம் விண்ணப்பித்தவர்களில் இருந்து அந்த மிகுதியை நிரப்புவதற்கும் இங்க என்ன செய்யப்படுவாங்களாம் சொன்னா தெரிவு செய்யப்படுவாங்க. அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் இருக்கிறது, நாங்க என்ன செய்யலாம் சொன்னா பாக்கலாம். ஆனால் ஒரு இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, ஒருவர் 3 பாடங்களுக்கு மாத்திரம்தான் விண்ணப்பிக்க முடியும். எனவே இவர் இப்ப தமிழ் மொழி மூலமான விஞ்ஞானத்துக்கும் ஆங்கில மொழி மூலமான விஞ்ஞான பாடத்துக்கும் அவர் விண்ணப்பிக்கிறார் என்றால் அங்கே அவர் 2 பாடங்களுக்கு விண்ணப்பித்தவராக கொள்ளப்படுவார். எனவே இன்னும் மேலதிகமாக இன்னொரு பாடம் மாத்திரம்தான் அவர் விண்ணப்பிக்க முடியும் என்கின்ற ஒரு நிபந்தனையும் அங்கே இருப்பதையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் இந்த கணித பாடம், அது
இலக்கம் 7 என்று அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது கணித பாடம், தமிழ் மொழி மூலமான கணித பாடம். அதை பொறுத்த வரையிலே அதுல எங்களுக்கு தெரியும், நாங்க இந்த இணைந்த கணிதம் என உயர் கணிதம், பௌதிகவியல், இரசாயனவியல் என்கின்ற இந்த பாடங்கள்ல ஏதாவது 3 பாடங்கள் என்ன செய்யணுமா சொன்னால் அவர் சித்தி பெற்றிருக்கணும். அதே போல இந்த கலி பௌத்தராதர சாதாரணதர படிச்சையில நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தகுமைங்கிறதோட குறிப்பாக விஞ்ஞான கணிதம் ஆகியவற்றில குறைந்தது திறமை சித்தி பெற்றிருக்கணும்ங்கிற விஷயம் இருக்கு. இதுலையும் என்ன செய்யலாம் அம்சனால், ஆங்கில மொழி மூலம் ஏற்கனவே நாங்க விஞ்ஞானத்துக்கு சொன்ன மாதிரி அதே சிஸ்டத்துல ஆங்கில மொழி மூலமும் இந்த கணிதத்துக்கு நாங்க தமிழ் மொழி மூலம் ஏலவல் படிச்ச நாங்களும் விண்ணப்பிக்கலும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமும் இதுல இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் அம்சனா பாக்கலாம். ஓகே, அடுத்து நாங்க அடுத்த பாடத்துக்கு வருவோம். அடுத்தது சமூக விஞ்ஞான பாடம். அதாவது நாங்க எங்களுக்கு தெரியும் வரலாறு, புவியியல், குடியியல் அப்படியான அந்த பாடங்களை கற்பிக்கின்ற அந்த அந்த நியமனத்தை பெறுகின்றவர்கள். எனவே இதுல இந்த இதற்கு விண்ணப்பிக்கின்றவர் இந்த கல்வி பொருத்தராதார உயர்தர பரீட்சையில 2019 அல்லது 20 அவர் என்ன செய்யணுமா சொன்னால் ஒன்று வரலாறு அல்லது புவியியல் அல்லது அரசியல் அல்லது பொருளியல் இப்படியான பாடங்கள்ல ஏதாவது ஒரு பாடத்தோட 3 பாடங்கள்ல சித்தி பெற்றவராக இருக்கணும். அல்லது அது ஏலவலை பொறுத்தவரையில், அல்லது ஏலவலில் இன்னொரு விஷயம் இருக்கலாம் என்னென்னால், இந்த பொருளியல் எக்கனாமிக்ஸ் பாடத்தோட அவர் கொமர்ஸ் ஸ்ட்ரீம் படிச்ச ஒரு ஆளாக இருக்கிறவரும் என்ன செய்யலாம் அம்சினால் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் அந்த கலை பாடங்கள்ல வரலாறோ அல்லது புவியியலோ அரசியலோ அப்படியான பாடங்களை எடுத்து சித்தி எழுதியிருக்கின்ற ஆட்கள் இருந்து 60%, இந்த கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்து 30% ஆட்களையும் என்ன செய்யப்படும் அம்சினால் தெரிவு செய்யப்படும். அதே நேரம் அப்படி இல்லைண்டா புவியியல் பாடத்தோட வேறு பாடங்கள், இப்ப புவியியல் பாடமும் வேறு ஏதாவது கலைக்குரிய பாடங்கள் 2 சித்தி பெற்றாக்கணும் விண்ணப்பிக்கலாம். அதுல இருந்து அவர்கள் 10% என்ன செய்யப்படுவாங்களாம் சொன்னால் தெரிவு செய்யப்படுவாங்க என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமும் இதுல இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் சொன்னா பார்க்கலாம். இந்த தகமையோடு கட்டாயம் அவருக்கு என்ன இருக்கணுமா சொன்னால் ஓலவெல்ல இந்த வரலாறு அல்லது குடியுரிமை கல்வி அல்லது புவியியல் இந்த பாடங்கள்ல ஏதாவது ஒரு பாடத்துல அவரு திறமை சித்தி பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனை இருக்கிறது. எனவே அப்படி அந்த பாடங்கள்ல திறமை சித்தி இல்லை என்றால் இதுல அவர் தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஓகே, அடுத்தது நாங்க பார்ப்போம் என்னென்றால் இந்து சமயம். இதுல நிறைய இந்து சகோதரர்களும் இருப்பாங்க. எனவே இந்து சமயத்தை பொறுத்தவரை இங்கேயும் அந்த ஒன்று இந்து சமயம் அல்லது இந்து நாகரிகம் அல்லது சமஸ்கிருதம் இந்த பாடங்கள்ல ஏதாவது ஒரு பாடம் உள்ளடங்கியதாக என்ன செய்யணுமா சொன்னால் அவரு இந்த ஏலவல் பரீட்சையில அவர் பாஸ் பண்ணி இருக்கிற. அதே நேரம் இந்த சாதாரணதர பரீட்சையில அவரு சைவ நெறி பாடத்துல சாதாரண சித்தியேன்னு பெற்றிருக்கணும். அதோட இந்த சைவ சித்தாந்த பண்டிதர் சான்றிதழ் என்கின்ற அந்த பரீட்சை பாஸ் பண்ணி இருத்தல் அல்லது சைவ புலவர் சான்றிதழ் அதை பாஸ் பண்ணி இருத்தல் அல்லது இளம் சைவ புலவர் சான்றிதழை பெற்றிருத்தல் என்கின்ற அந்த நிபந்தனைகளும் இதுல இருக்கு. அதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னண்டா, இந்த 3 சான்றிதழை நாங்க சொல்லி இருக்கிறோம். எனவே இதுல தெரிவு செய்யப்படுகின்ற போது இந்த ஒழுங்குல நாங்க என்ன செய்வாங்களாம் தெரிவு செய்யப்படுவாங்க. அதாவது அந்த ஏலவல் ஓலவல்ங்கிற அந்த விஷயத்தோட இப்ப சைவ சித்தாந்த பண்டிதர் சான்றிதழ் இருக்கின்ற ஒருவர் முன்னுரிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கும். அதுக்கு அடுத்ததாக அடுத்தவர் அப்படியான அந்த ஒழுங்குல தான் என்ன செய்வாங்களாம் சொன்னால் இதுக்கு தெரிவு செய்யப்படுவாங்க. அதே நேரம் அடுத்தது நாங்க 13 இலக்கம் இஸ்லாம் பாடம், தமிழ் மொழி மூலமான இஸ்லாம் பாடம். அதுக்கும் இங்க அரபு பாடம் அல்லது இஸ்லாம் அல்லது இஸ்லாமிய நாகரிகம் அங்க சமஸ்கிருதம் மாதிரி இங்க அரபு மொழி என்கின்றது இருக்கும். அந்த ஏதாவது 3 பாடங்கள் ஒரு பாடம் உள்ளடங்கலாக அவரு ஓலவல் ஏலவல்ல பாஸ் பண்ணி இருக்கிற. அதே நேரம் இவர அந்த ஓயல் பரீட்சையில அவர் இஸ்லாம் பாடத்துல சாதாரண சித்தி எனும் என்ன செய்யணும் அம்சனா இருக்கணும். அதுல அவர் இந்த அல்லாலி பரீட்சையை பொறுத்தவரையில அதுல பகுதி 1 அல்லது ஆரம்ப பகுதி, இறுதி பகுதி என்று 2 பகுதிகள் இருக்கா, இரண்டையும் அவர் பாஸ் பண்ணி இருக்கணும். அல்லது அவரு அல்லாலி அந்த ஆரம்ப பரீட்சையில பாஸ் பண்ணி இருக்கணும். அது கூட இந்த மௌலவி சான்றிதழ் இருத்தல் என்கின்ற விஷயம் இருக்கு. இவர்களையும் தெரிவு செய்கின்ற போது இந்த அல்லாலியும் 1 இருந்து மௌலவி சான்றிதழும் இருந்து ஏனே என்ன சொல்ற அந்த இதுகள் இருக்கிற ஆக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்ததாக இப்ப ஏலவலும் இருந்து அவர்கிட்ட இந்த அல்லாலியும் ட்ரெண்டும் இருக்குண்டா அவர் அடுத்த நிலைக்கு வருவார். அடுத்தது ஏலவல் இருந்து அந்த மௌலவி சான்றிதழ் இருந்தா அவர் அதுக்கு அடுத்த நிலைக்கு வருவார். எனவே அப்படி இந்த இதுல என்ன செய்யப்படுமான்னு சொன்னால் இந்த ஒழுங்குல தான் அந்த தெரிவுகள் நடைபெறும்.
சத்தீஸ்கோர் தான் பொதுவாக காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு ஆக்கடை தெரிவு செய்யறதுக்கு முதன்மையான நியமன அந்த நியமமாக பார்க்கப்படுகின்ற அதே நேரம் ஒரு சில பாடங்களுக்கு இப்படியான அந்த விஷயங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படுவதை நாங்க என்ன செய்யலாம் அம்சனா காணலாம். ஓகே, அடுத்தது நாங்க இந்த 17வது இதுக்கு வந்திக்க நாங்க என்ன அதுக்கு இடையில நிறைய சிங்கள மொழி அப்படியான சில விஷயங்கள் இருக்கு. அதுல 17வது வந்து இந்த முதல் மொழி என்று சொல்றது, அதாவது இங்க நாங்க எங்களோட மொழியை பொறுத்தவரையில தமிழ் மொழி. இதுக்கு முக்கியமாக இவர் என்ன சொல்லணுமா அம்சனால் கல்விப்போத்தர உயர்தர பரீட்சையில இந்த தமிழ் மொழி பாடத்துல அவர் குறைந்தபட்சம் திறமை சித்தி பெற்றிருக்கணும். அதோட மூன்று பாடங்கள்ல சித்தி பெற்றிருத்தல் என்பது மிக முக்கியம். அதோட அவர் என்ன சொல்லணுமா அம்சனா இந்த நாங்க ஓ லெவல் ஏற்கனவே சொன்ன அந்த 6 பாடம் அது 3 சி இருக்குன்ற அந்த விஷயத்தோட தமிழ் மொழி இலக்கியம்ங்கிற பாடத்தில அவரு திறமை சித்தி பெற்றிருத்தல் என்பது மிக முக்கியம். இது ஒரு இலகுவான அந்த விளங்குறதுக்கான ஒரு விஷயமாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஓகே, ஏன்னா அந்த தகமைகளை சும்மா நாங்க அப்படியே சொல்லி கொண்டு போய் இறுதியாகத்தான் அதுல இருக்கின்ற பல்வேறு எப்படி நாங்க விண்ணப்பிக்கிற என்ன விஷயங்கள்ங்கிறத நாங்க கூட கதைக்க வேண்டியிருக்கும். அடுத்தது 18வது இலக்கம் ஆங்கில பாடம். இந்த ஆங்கில பாடத்தை பொறுத்தவரையில இதுல பல்வேறு விதமானவர்கள் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. முதலாவது விஷயம் என்னென்றால் இந்த கல்விப்போத்தர உயர்தர பரீட்சையில 73வது இலக்கம் கொண்டிருக்கின்ற இந்த ஆங்கில பாடம் அதை எடுத்து ஓ லெவல்ல ஏ லெவல்ல பாஸ் பண்ணியிருக்கின்ற ஒருவர் முதன்மையானவராக என்ன செய்ய ஆரம்பிச்சனால் இதுல கணிக்கப்படுகிறார். அதற்கு அடுத்ததாக அதோட மட்டும் இல்லாம அந்த ஏ லெவல்ல ஆங்கிலத்தை ஒரு பாடமாக எடுத்திருக்கிற அதே நேரம் இந்த சாதாரணதர பரீட்சையில ஓ லெவல்ல அவர் என்ன செய்யணும் ஆரம்பிச்சனால் இந்த ஆங்கிலத்துல அவரு திறமை சித்தி அல்லது ஆங்கில இலக்கியம் அந்த பாடத்துல சாதாரண சித்தி என்கிற விஷயம் அதுல இருக்கு. அல்லது இந்த கல்விப்போத்தர உயர்தர பரீட்சையில ஏதேனும் 3 பாடத்துல ஒரே தடவையில சித்தி பெற்றிருக்கின்ற அதே நேரம் இந்த ஆங்கில இலக்கிய பாடத்துல அவர் திறமை சித்தி பெற்றிருக்கணும், சரிதானே? அல்லது ஆங்கில மொழி பாடத்துல சாதாரண சித்தியும் அவர் என்ன சொல்லணும் அம்சினால் பெற்றிருக்கணும்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அந்த ஆங்கில இலக்கியத்தில் அவரு திறமை சித்தி பெற்றிருத்தல் என்கின்ற விஷயம் இருக்கு. அல்லது இந்த கல்விப்போத்தராதர இந்த இந்த உயர்தர பரீட்சையில ஏதாவது 3 பாடங்கள்ல அவரு பாஸ் பண்ணி இருக்கிற அதே நேரம் இப்படி ஒரு விஷயம் இருக்கு. என்னென்றால் இந்த கல்விப்போத்தராதர சாதாரண பரீட்சையில ஆங்கில மொழி பாடத்தில அவரு அதி திறமை சித்தி பெற்றிருக்கின்ற ஒருவர் என்ன செய்யலாம் அப்படின்னா போகலாம், சரிதானே? அப்ப இப்படி பல்வேறு வகை கொண்டவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இந்த ஆங்கில மொழி பாடத்துக்கு விண்ணப்பிக்க கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்து நாங்க 20வது இலக்கம் இருக்கின்ற அந்த சித்திரம் என்கிற பாடத்துக்கு வருவோம். இதுவும் மிக இலகுவான அந்த தகமைகளை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த சித்திர பாடம் உள்ளடங்கலாக அவர் ஏலவெல்ல பாஸ் பண்ணி இருக்கிறது. அதே போல இந்த சாதாரண பரீட்சையில சித்திர பாடத்துல குறைஞ்சது அவர் திறமை சித்தியை பெற்றிருத்தல் என்கின்ற இந்த 2 தகமைகள் இருந்தால் அதுக்கு போதும். அடுத்தது உங்களுக்கு தெரியும் இந்த நடனம். நடனத்துல உங்களுக்கு தெரியும் கீழைத்தேய நடனம், அடுத்தது நடனம் பரதம் இருக்கு, அதே போல சங்கீதம் என்கின்றது இருக்கு. அதுல கீழைத்தேய சங்கீதம் இருக்கு, அதே போல கர்நாடக சங்கீதம் இருக்கு, அல்லது மேற்கத்தேய சங்கீதம் ஆங்கிலம் இருக்கு. அப்படி பல அதே போல ஓ லெவல்ல என்ன இருக்கணுமா அப்படின்னு அந்த பாடம் அவருக்கு இருக்கணும். அதே மாதிரிதான் நாங்க இந்த நடனம் பரதத்தை பொறுத்தவரையிலையும் அதே அப்படியே இருக்கும். சங்கீதம் கீழத்திய சங்கீதத்தை பொறுத்தவரையிலையும் அது அப்படியே இருக்கும். அப்படி நீங்க அடுத்தடுத்த இதுகளை நீங்க பாக்கலாம். அப்ப நடனம் வந்து 20 இந்த நடன பரதம் என்பது 22, அடுத்தது நடனம் இந்த சங்கீதம் 23 கீழத்திய சங்கீதம், அதே போல கர்நாடக சங்கீதத்துக்கு 24 இருக்கும், அதே போல 25 மேற்கத்திய சங்கீதம் என்கிற விஷயம் எல்லாம் இருக்கும். இந்த பாடங்களை தெரிவு செய்யப்படுகின்ற போதோ இங்கேயும் இந்த 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 விஷயம்தான் மிக முக்கியமான விடயமாக இதுல அந்த கருத்து கொள்ளப்படுவதை நாங்க பார்க்கோம். அவர அந்த ஏ லெவல்லையும் ஓ லெவல்லையும் இந்த பாடம் இருக்கிறதா என்கின்றதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் இந்த நாடகமும் அரங்கியலும் என்கின்ற பாடம்.
The நாடகமும் அரங்கியலும் என்பது 27வது இலக்கம் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாடம் தமிழ் மொழி மூலம் அதாவது 27 நாடகமும் அரங்கியலும் அதற்கும் மிக முக்கியமாக என்ன சொல்றோமா அப்படின்னா இந்த உயர்தர பரீட்சையில நாடகமும் அரங்கியலும் என்கிற பாடம் உட்பட மூன்று பாடங்கள்ல ஒரே அமர்வில் அவர் என்ன சொல்றோமா அப்படின்னா சித்தி பெற்றிருக்க வேண்டும் என்கிறதோட இந்த கல்வி பௌத்தராதர சாதாரண தர பரீட்சையிலையும் நாடகமும் அரங்கியலும்ங்கிற பாடத்துல குறைந்தபட்சம் அவரே சிறமை சித்தி பெற்றிருக்க வேண்டும் இந்த தகமை தான் இதுக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னா கேட்கப்படும் அடுத்தது உங்களுக்கு தெரியும் இந்த உடற்கல்வி இது 29வது இலக்கம் உடற்கல்வி 28 இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏனென்றால் இந்த சிங்கள மொழி மூலம் தான் 29 உடற்கல்வி என்றால் தான் தமிழ் மொழி மூலமான உடற்கல்வி இதை பொறுத்தவரையில அந்த இதுல கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில ஏதேனும் மூன்று பாடங்கள்ல சித்தி பெற்றிருத்தல் என்கின்ற தகமையோடோ இங்கே பல்வேறு விதமான வேறு தகமைகள் இதுல கேட்கப்படுறத நாங்க பார்க்கோம் இதுல அந்த ஓலவல் பரீட்சையை பொறுத்தவரையில அந்த நாங்க சொல்ற அந்த 6 பாடங்கள் இருந்த அது சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிற அந்த விஷயத்தோட விஞ்ஞான பாடத்தில குறைந்தபட்சம் இவர்கிட்ட ஒரு சாதாரண சித்தியேனும் இருக்கணும்ங்கிறது மிக முக்கியம் இந்த உடற்கல்வி பாடத்துக்கு நம்பிக்கிறோம் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த விளையாட்டு போட்டிகளை பெற்றுக்கொண்ட இந்த சான்றிதழ்கள் அதெல்லாம் நாங்க இந்த பவர் பாயிண்ட்ல கொண்டு வர போனா அது மிக அதிக அளவான அந்த இதுகள் தேவைப்படும்ங்கிறதுக்காக வேண்டிய அந்த விஷயங்களை உங்களோட சொல்லலாம் இந்த பல்வேறு விளையாட்டுக்கள்ல அவர் ஈடுபட்டு பெற்று வெற்றி ஈட்டியதற்கான சான்றிதழ்கள் அது தனி நிகழ்ச்சியாகவும் இருக்கலாம் குழு நிகழ்ச்சியாகவும் இருக்கலாம் அது உங்களுக்கு தெரியும் சர்வதேச மட்டமாக இருக்கும் அல்லது தேசிய மட்டமாக இருக்கும் அல்லது மாகாண மட்டம் அல்லது மாவட்ட மட்டம் அப்படி என்று அது இங்க எங்களோட கோட்டை அல்லது பிரதேச செயலாளர் பிரிவு வரைக்குமாக அந்த மட்டங்கள் அப்படி என்ன செய்யுமாச்சுனால் இறங்கி போறதை பார்க்கலாம் இப்ப உதாரணமாக சர்வதேச மட்டத்தில தனி நிகழ்ச்சி ஒன்றுல ஒருவர் பங்கு பற்றி முதலாம் இடத்தை பெற்றிருந்தால் அவருக்கு 25 புள்ளிகள் வழங்கப்படும் ஒரு ஒரு சான்றிதழ் வச்சிருக்கின்ற ஒருவர் அது மாதிரி அவருக்கு இருக்கின்ற மேக்சிமம் 3 சான்றிதழ்களுக்கு தான் என்ன செய்யப்படுமா அப்படின்னு சொன்னால் புள்ளி வழங்கப்படும் அப்படி ஒரு நிபந்தனை இதில் இருக்கு அதே நேரம் அந்த சான்றிதழ்களுக்காக வழங்கப்படுகின்ற மேக்சிமம் புள்ளி 75 மாத்திரம் தான் என்ன செய்யுமா சொன்னால் அங்க இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு உதாரணமாக சர்வதேச மட்டத்தில 3 அவர் தனி நிகழ்ச்சியில பெஸ்ட் அடிச்ச அந்த சர்டிபிகேட் வச்சு பராமரிச்சனால அவருக்கு 75 புள்ளிகள்ங்கிற மாதிரி அதுதான் அவருக்கு உப்பரிம அதிக அளவு வழங்கப்படுகின்ற ஒரு புள்ளியாக இருக்கும் ஓகே அதே நேரம் இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது நாங்க அதை சிவப்பால் அதை போட்டிக்கும் என்னன்னால் சென்ற முறையும் சில பிள்ளைகள் இப்படி நல்ல சர்டி ஸ்கோரோட விண்ணப்பிச்சுட்டு காலேஜ் கிடைக்கல என்ற ஒரு 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 நிலைக்கு வந்த ஒரு ஒரு சூழல் ஒன்றை நாங்கள் கண்டோம் இங்கே இந்த சான்றிதழ்கள் குறிப்பாக இங்கே சொல்லப்படுகின்ற அந்த கால இடைவெளிக்குள்ளே இருக்கணும் இப்ப எனக்கிட்ட ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு தானே நான் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் தானே என்று சில நேரம் விண்ணப்பிக்கின்ற நேரம் இதையும் கொஞ்சம் என்ன செய்யணுமா அப்படின்னா கவனத்தில் எடுக்கணும் 2019ஆம் ஆண்டு அவரு ஏல் எழுதின ஒரு ஆளாக இருப்பார் அப்படின்னால் 2016 1 இருந்து 2020 12 31 கிடைப்பட்ட காலத்துக்குள்ள பெற்ற சான்றிதழாக இருக்கணும் இப்ப 2015 அவர் பெற்ற சான்றிதழாக இருந்தால் அல்லது 2021 அவர் பெற்ற சான்றிதழாக இருந்தால் 2019 விண்ணப்பிக்கின்றவர் அந்த அந்த சான்றிதழ இதுக்கான புள்ளியை போடுறதோ அல்லது அதுக்கு விண்ணப்பிக்க இயலாத ஒரு நிலைமைக்கு அவர் போயிருக்கும் அதே போல 20ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையை தோற்றின ஒருவர் அவர் 2017 1 இருந்து 2021 12 31 வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள அந்த சான்றிதழை பெற்றவராக நினைச்சுனால் இருக்கணுங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமும் இதில் இருக்கு அதே போல இந்த உடற்கல்வியும் சுகாதாரமுங்கிற பாடத்துல சித்தி இருக்கிற ஆக்களுக்கு மேலதிகமாக புள்ளி வழங்கப்படுகின்ற ஒரு சிசுவம் இதில் இருக்கு உதாரணமா அந்த பாடத்துல ஏ சித்தி இருக்குமா சொன்னால் அதுக்கு ஒரு 5 புள்ளி அல்லது பி என்றால் 3 புள்ளி சி சித்தி என்றால் 2 புள்ளி அல்லது எஸ் என்றால் 1 புள்ளிங்கிற அளவுக்கு என்ன செய்யுமா சொன்னால் அவருக்கு அந்த புள்ளிகள் வழங்கப்படுகின்ற அந்த நிலைமைகளையும் நாங்கள் என்ன செய்யலாமா சொன்னால் இதில் காணலாம் உங்களுக்கு தெரியும் இந்த இந்த கோர்ஸுக்கு ஆக்களை தெரிவு செய்ய போகின்ற போது ஒரு சில பிராக்டிக்கலான சில விஷயங்களும் அவர்களிலே பார்க்கப்பட்டு தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு சூழலும் இருப்பதை நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்வோம் அடுத்ததாக உங்களுக்கு தெரியும்
அந்த 31வது இலக்கம் இருக்கின்ற பாடம் என்னென்றால் அந்த மனைப்பொருளில் ஹோம் எக்கனாமிக், அதுவும் இலகுவான அந்த தகமைகளை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இங்க ஹோம் எக்கனாமிக் அதாவது மனைப்பொருளியல் பாடம் உட்பட மூன்று பாடங்கள் அவர் என்ன செய்ய அம்சினால் சித்தி பெற்றிருத்தல்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதோட இந்த சாதாரணதர பரீட்சையில கட்டாயம் விஞ்ஞான பாடத்துல ஒரு சாதாரண சித்தியேனும் அவர்கிட்ட இருக்கணும். சில நேரம் அப்படி அந்த சாதாரண சித்தி இல்லையாம் என்றிருந்தால் அது அந்த வாய்ப்பு அவருக்கு சில நேரம் என்ன செய்யாத அம்சினால் கொடுக்காது. எனவே அது அவ்வளவு தான் அதுக்கு இருக்கின்ற தகம். அடுத்ததாக நாங்க இந்த ஒரு இப்படி வடிவமைப்பு நிர்மாணம் டிசைன் டெக்னாலஜி சம்பந்தமான சில பாடங்கள் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் இந்த 37, 38, 39 நீங்க அதுக்கு முன்ன ஒரு பாடம் இருக்கு நாங்க இந்த விவசாயம் ஓகே போம் அதுக்கிட்ட நாங்க போறோம். இந்த விவசாயம் அல்லது விவசாயம் மற்றும் உணவு தொழில்நுட்பம் அப்படி சொல்றாங்க அது தமிழ் மொழியில 33வது இலக்கம் இருக்கின்ற பாடம். அதுக்கு ஒன்று அவர் இந்த உயிரியல் இந்த இதுல இதுல துறையில் அவர் கற்றிருக்கிறது என்கின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த உயிரியல் துறையை பொறுத்தவரையில இந்த உயிரியல் இரசாயனவியலோட இந்த விவசாய விஞ்ஞானம் என்கின்ற பாடத்தை அவர் என்ன செய்ய எடுத்திருக்கணும். சில நேரம் பயோசயின்ஸ் படிக்கிற ஆக்கள் ஏதாவது ஒரு பாடம் அவருக்கு கஷ்டமாக இருக்குமாக இருந்தால் அந்த ஒரு பாடத்தையும் அடுத்த முறை விட்டுட்டு விவசாய விஞ்ஞானத்தை என்ன செய்வார் அம்சன் எடுப்பார் அப்படி எடுக்கிறது. அல்லது அவர் என்ன செய்யறா அப்படின்னு சொன்னால் இந்த இந்த இது அதாவது இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல அந்த தொழில்நுட்பவியல் பிரிவில உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியலும் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் அந்த பாடத்தோட விவசாய விஞ்ஞான பாடத்தை எடுத்த ஒரு ஆளாக இருக்கிறார். அல்லது அவர் இந்த உயர்தர பரீட்சையில கலை பிரிவில இந்த விவசாய விஞ்ஞானம் அல்லது விவசாய தொழில்நுட்பவியல் அல்லது உயிரியல் வள தொழில்நுட்பவியல் அல்லது உணவு தொழில்நுட்பவியல்ங்கிற இப்படியான பாடங்கள்ல ஏதாவது ஒரு பாடத்தோட அந்த ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் அவர் பாஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஆளாக இருப்பார். அப்ப இதுல தெரிவு செய்யக்குள்ள மேலிருந்து கீழாகத்தான் என்ன செய்யப்படும் அம்சனால் இவர்களுடைய தகமைகள் பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அதே நேரம் இவரு இந்த விஞ்ஞான பாடத்துல குறைந்த பட்சம் என்ன செய்யணும் அம்சனால் திறமை சித்தி பெற்றொருவராக இருக்கணும் ஓரவில்லை. ஏனென்றால் இந்த விவசாய விஞ்ஞானம் படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களுடைய இணைந்த ஏனைய சப்ஜெக்டாக ஒரு விஞ்ஞானத்தையும் படிப்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால அந்த விஷயம் இதுல கருத்து கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்தது நாங்க சொன்னோம் இந்த டிசைன் டெக்னாலஜிங்கிற இந்த வடிவமைப்பு தொழில்நுட்பம் சார்ந்த பாடங்கள்ல அதுல 37, 38, 39 மூன்று பாடங்களும் வெவ்வேறு விதமான வடிவமைப்பு தொழில்நுட்பம் சார்ந்த பாடங்களாக இருக்கிறத பார்க்கலாம். ஒன்று வடிவமைப்பு நிர்மாண தொழில்நுட்பம், வடிவமைப்பு இயந்திர தொழில்நுட்பம் என்கிற விஷயம், வடிவமைப்பும் மின் மற்றும் இலத்திரனியல் தொழில்நுட்பம் என்ற இந்த தமிழ் மொழி மூலமான இந்த பாடம் இருக்கு. இதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த கல்விப்பொதுத்தர உயர்தர பரீட்சையில தொழில்நுட்பவியல் தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பவியல் பாடத்துக்கான ஏதாவது ஏனைய பாடங்கள் ஒரு பாடத்தோட அவர் சித்தி பெற்றிருத்தல் என்கிற விஷயம் இருக்கு. அதே டைம்ல அல்லது அவரு அல்லது என்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அல்லாது அவர் என்ன செய்யற அம்சன்னா கலிப்போதர உயர்தர பரீட்சையில வன்பொருள் தொழில்நுட்பவியல் பாடப்பிரிவில இந்த குடிசார் தொழில்நுட்பவியல், பொறிமுறை தொழில்நுட்பவியல், மின்னில திறனியல் இப்படி அல்லது தகவல் தொழில்நுட்பவியல் இப்படியான பாடங்கள் ஏதாவது மூன்று பாடங்கள் அவரு சித்தி பெற்றிருக்கிறதோட நாங்க ஏற்கனவே சொன்ன அந்த கலிப்போதர சாதாரண தர பரீட்சையில அவர் சாதாரணமாக அந்த 6 பாடங்கள் 3 சிங்கிற விஷயமும் அவருக்கு இருக்கும். இருந்தால் அவர் அதுக்கு என்ன செய்யலாம் அம்சனால் விண்ணப்பிக்கலாம். அடுத்த பாடம் தான் நாங்க 41வது இலக்கம் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடம். இது தமிழ் மொழி மூலம் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. நான் ஏற்கனவே ஒன்று கணிதத்திலையும் தமிழ் மொழிக்கும் விண்ணப்பிக்கலும் ஆங்கில மொழிக்கும் விண்ணப்பிக்கலும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல விஞ்ஞான பாடத்திலையும் தமிழ் மொழிக்கும் விண்ணப்பிக்கலும் ஆங்கில மொழிக்கும் விண்ணப்பிக்கலும் இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்திலையும் தமிழ் மொழியிலையும் விண்ணப்பிக்கலும் ஆங்கில மொழியிலையும் விண்ணப்பிக்கலும். ஆனால் அவரு இது ரெண்டுக்கும் விண்ணப்பித்தாரம்னால் 2 பாடங்களுக்கு விண்ணப்பித்தவராக அவர் கருதப்படுவார். எனவே இதை பொறுத்தவரையில மிக முக்கியம் என்னென்றால் இந்த கல்விப்பொதுத்தர உயர்தர பரீட்சையில தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை ஒரு பாடமாக எடுத்தவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுல திறமை சித்தியோட அவர் என்ன செய்யணும் அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கணும் 3 பாடங்கள் இருக்கும். அதே போல இந்த சாதாரண தர பரீட்சையில ஆங்கில பாடத்தில அவர் திறமை சித்தி இருக்கணும், ஆங்கில இலக்கியத்தில் அல்லது அதுல வந்து அவர் சாதாரண சித்தி இருக்கணும். அதே டைம்ல இந்த கலிப்போதர உயர்தர பரீட்சையில தகவல் தொழில்நுட்ப பாடத்தில சாதாரண சித்தியோடையும் 3 பாடம் வச்சுக்கிறாரும் போகலாம். அவர் என்ன செய்யணும் அம்சனால் ஓ லெவல்ல தகவல் தொழில்நுட்பத்துல குறைந்தபட்சம் திறமை சித்தி என்ன செய்யணும் அம்சனால் பெற்றிருக்கணும். அப்ப இப்படி
இருக்கின்ற இந்த தகமைகளோடான அவர் என்ன செய்யலாம் அம்சனால் விண்ணப்பிக்கீர். சரிதானே? அதே போல நீங்க பாத்தீங்களா அம்சனால் அவர் இப்ப கலிபௌத்தராதார உயர்தர பரீட்சையில பௌதிக விஞ்ஞான பிரிவில் கற்ற ஒருவரும் என்ன செய்யலாம் அம்சனால் இந்த தகவல் தொழில்நுட்பத்துக்காக விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவர் இந்த சாதாரண பரீட்சையில என்ன இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்துல அதி திறமை சித்திய பெற்றொருவராக அவர் இருக்கணுங்கிற சில நிபந்தனைகள் அதில் இருக்கிறது நாங்க என்ன செய்யலாம் அம்சனா பாக்கலாம். அடுத்தது இந்த இரண்டாம் மொழி அங்கிருந்த ஒரு விஷயம் இருக்கு. அது இரண்டாம் மொழி சிங்களம் ஒன்று இருக்கு, இரண்டாம் மொழி தமிழுங்கிறது இருக்கு. இந்த இரண்டாம் மொழி தமிழுங்கிறது தான் பெரும்பாலும் தமிழ் மொழி மூலம் படித்தவர்கள் எதுவாங்க. அதுக்கு மிக முக்கியம் என்னன்னா தமிழ் மொழியில கலிபௌத்தராதர உயர்தர பரீட்சையில திறமை சித்தி அவருக்கு இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரம் ஓலவல்ல தமிழ் மொழியில அவருக்கு அதிலேயும் என்ன சொன்னால் திறமை சித்தி அவருக்கு இருக்கும். இந்த இதுக்கு தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் இவர்களுக்கு இந்த இதுல ஓலெவல் பரீட்சையில இரண்டாம் மொழி அவரு சிங்களம் பாஸ் பண்ணி இருத்தல் அல்லது அவரு இந்த அரசகர்ம மொழி திணைக்களத்தால நடத்தப்படுகின்ற அந்த பரீட்சையில சித்தி அடைந்திருத்தல் அல்லது அவரு இந்த விருப்பத்துக்குரிய சிங்களம்ங்கிற பாடங்களை அதுல சித்தி அடைந்திருத்தல் என்பது இங்க ஒரு அவருக்கு இன்டர்வியூல ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக என்ன செய்யப்படும் அம்சனால் பார்க்கப்படுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படியான ஆட்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரம் இந்த அடுத்ததாக நாங்க 46வது இலக்கம் இருக்கின்ற விசேட கல்வி. சரிதானே? சில நேரம் இந்த விசேட கல்வி என்றால் என்னென்று தெரியாமலும் நிறைய பேர் என்ன செய்யறாங்களா அம்சனா இருக்காங்க. சரிதானே? அப்ப இந்த விசேட கல்வி என்பது என்னென்றால் எங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைகளை பொறுத்த வரையில பல்வேறு குறைபாடுகள் அல்லது பிரச்சனைகள் உள்ள பிள்ளைகள் இருப்பாங்க. அப்படியான பிள்ளைகளுக்கு படிப்பிக்கின்ற ஆசிரியர்களை தான் இந்த விசேட கல்வி ஆசிரியர்கள். அதே நேரம் இந்த விசேட கல்வி என்கின்ற துறை வந்து இன்றைக்கு உலகத்தில மிகவும் பிரபலியமாக இருக்கின்ற அல்லது ஒரு ட்ரையாரான ஒரு துறையாக இருக்கிறதையும் நாங்க பார்க்கலாம். இந்த துறையில இருக்கின்றவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதையும் நாங்க என்ன செய்யலாம் அம்சனால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த நீங்க விசேட கல்வி என்கின்ற போது இப்ப சில நேரம் வாய் பேச முடியாத அல்லது கண் பார்வை அல்லது ஒட்டிசம் அல்லது டவுன் சிண்ட்ரோம் அல்லது எம்ஆர் என்று சொல்லுவோம் மென்டல் ரிட்டார்டேஷன் மெல்ல உள்ள வளர்ச்சி அடைகிறாக்கள் அல்லது சிபி என்று சொல்லுவோம் என்ன அந்த மூளை முடக்குவாதம் இப்படி பல்வேறு பிரச்சனைகள்ல அந்த நுண்ணறிவு ஈவு குறைந்திருக்கின்ற அப்படியான பிள்ளைகள் மாத்திரமல்ல இந்த நுண்ணறிவு ஈவு கூடியாக இருக்கின்ற கிப்டட் சைல்டு என்று சொல்லுகின்ற மிக கெட்டித்தனமான மாணவர்கள் கூட இந்த விசேட தேவையுடைய மாணவர்களாகத்தான் என்ன செய்வாங்களா அம்சனால் கணிக்கப்படுவாங்க. எனவே அப்படியான பிள்ளைகளை கைட் பண்ற படிப்பிக்கின்ற ஒரு 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 துறையாக இது காணப்படும். இதுல பல்வேறு விதமான நன்மையான அதாவது பொருளாதார ரீதியாக அல்லது பல்வேறு விதமாக பல நன்மைகள் இருக்கிறதையும் நாங்க என்ன செய்யலாம் அம்சனால் அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அதில் விருப்பங்கள் இருந்தால் அது தொடர்பாகவும் நாங்க என்ன செய்யலாம் அம்சனால் பிறகு விளக்கம் வழங்கியிலும். எனவே இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு. ஆனால் இதுக்கு விண்ணப்பிக்கிறார்கள் கட்டாயம் அந்த விசேட கல்வி அலகுல கற்பித்தல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக என்ன செய்யப்படும் அம்சனால் கொள்ளப்படும். அதுல படிப்பிச்சால் அந்த யூனிட்ல பேசிக்கில அதாவது 10% மேலதிகமாக சம்பளம் கிடைக்கிற ஒரு விஷயமும் அதுல இருக்கு. ரைட், ஓகே. அடுத்தது நாங்க வர்த்தகம் மற்றும் கணக்கீட்டு கல்வி எங்கிற அடுத்த பாடம் இருக்கு. இது தமிழ் மொழி மூலம் இதுக்கு உங்களுக்கு தெரியும் காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல படிச்ச ஒரு ஆள் என்ன செய்யலாம் அம்சனா விண்ணப்பிக்கலாம். கணக்கியல் வணிக கல்வி மற்றும் பொருளியல் இந்த மூணு பாடங்கள்ல சித்தி பெற்றிருக்கிற ஒரு ஆள் விண்ணப்பிக்கலாம். அல்லது இந்த பாடங்கள்ல ஏதாவது ரெண்டு பாடத்தோட இந்த புள்ளி விவரவியல் அல்லது புவியியல் அரசியல் வரலாறு அளவியல் அதாவது நாங்க அந்த இது லொஜிக்னு சொல்லுவோம் அது ஆங்கிலம் ஜெர்மன் பிரெஞ்சு இந்த மொழிகள் அல்லது இணைந்த கணிதம் அல்லது இந்த ஐடி இப்படி அல்லது பௌதிகவியல் இப்படி ஏதாவது ஒரு பாடம் அதாவது கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிற பாடங்கள்ல ரெண்டு பாடங்கள் இதுல ஏதாவது ஒரு பாடத்தையும் எடுத்து அவர் ஏலவர் பாஸ் பண்ணியிருந்தாலும் அவர் போகலாம். அத்தோட அவர் கட்டாயம் என்ன சொல்லணும் அம்சனால் சாதாரண பரீட்சையில அவர் வணிகமும் கணக்கீட்டு கல்விங்கிற பாடத்துல அல்லது முயற்சியாண்மை கல்விங்கிற பாடத்துல குறைந்தபட்சம் அவர் என்ன சொல்லணும் அம்சனால் திறமை சித்திய பெற்றிருக்கணும். அப்ப இதுதான் பொதுவாக இருக்கின்ற இந்த தகமைகள் அதாவது கல்வி தகமைகளாக நாங்க சொல்லக்கூடியதாக இருக்கும். பொதுவாக பெரும்பாலான பாடங்கள் எல்லாம் நாங்க என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுல கொண்டு வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கோம். ஆகவே இப்ப அடுத்த சில மிக முக்கியமான சில விஷயங்களோட நாங்க பேசலாம் பார்க்கோம். அதுல இந்த பாடங்களை தெரிவு செய்தல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுல
சில நேரம் சிலருக்கு ஆறு பாடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதி இருக்கிறான். இப்ப உதாரணம் நான் சொல்றேன், இப்ப ஏ லெவல்ல ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படிச்ச ஒரு ஆள் இஸ்லாம் பாடம் முடித்திருக்கிறார், அதே நேரம் தமிழ் பாடம் முடித்திருக்கிறார், அதே நேரம் ஹோம் எக்கனாமிக் எடுத்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க. எனவே இவருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இங்க ஹோம் எக்கனாமிக்கு விண்ணப்பிக்கிறேன், அதே போல இஸ்லாம் பாடத்துக்கு இவர் விண்ணப்பிக்கிறேன், அதே போல தமிழ் மொழி இருக்கிறதால தமிழ் பாடத்துக்கு அவர் விண்ணப்பிக்கிறேன், அதே நேரம் அவர் பிரைமரிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு விண்ணப்பிக்கிறேன், இரண்டாம் மொழி தமிழுக்கு அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு விண்ணப்பிக்கிறேன். இப்படி நிறைய ஆறு ஏழு கோர்சஸுக்கு அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு விண்ணப்பிக்கிறார். இப்படி விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த தகமைகள் இருக்கின்றவர்கள் இதுல மிக நுணுக்கமாக சில விஷயங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆக்களோட சேர்ந்து, அல்லது நாங்க நிறைய டாக்குமெண்ட் உங்களுக்கு நாங்க எதிர்காலத்துல உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு நாங்க போடலாம், இதெல்லாம் ஒரு நீங்க எதிர்காலத்துல நல்ல இடங்களுக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்காக செய்கின்ற சில உதவிகள். அப்ப நாங்க என்ன செய்யணுமா அப்படின்னு சொன்னால், எங்களுடைய இதற்கு முன்ன எடுபட்ட அந்த சட்டிஸ்கோர்ங்கிற விஷயத்தை உங்களுக்கு தரலாம் நாங்க, அதை கொஞ்சம் நாங்க பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த எங்கட மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காடர் எவ்வளவு காடர் அதுல இருக்குங்கிற விஷயத்தையும் நாங்க நினைச்சோம் அப்படின்னு கொஞ்சம் கவனத்தில கொள்ளணும். அப்ப அதையும் நாங்க கவனத்தில கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னால், அடுத்தது எங்கட சட்டிஸ்கோர், அப்ப எங்கட சட்டிஸ்கோர் எந்த அளவு இதுக்கு பொருந்தி போகுதுங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து அதுக்கேற்ற வகையில நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால், அப்ப எங்களுக்கு இப்ப ஆறு பாடத்துக்கு நாங்க விண்ணப்பிக்கலும் ஆனால் மூன்று பாடத்துக்கு மாத்திரம் தான் நாங்க விண்ணப்பிக்க முடியும் என்கிற ஒரு சூழல் இருக்கிறதால நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கோர்சஸ மிக தெளிவாக நாங்க அறிந்து அந்த மூணையும் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் போடுறதுக்கு நாங்க ட்ரை பண்ணோம். அப்படி இல்லாம கிடைக்காத மூன்று பாடங்களை நாங்க போட்டுடுவோம் அப்படின்னு சொன்னால் அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு எந்த ஒரு பாடத்துக்கும் நாங்க செலக்ட் ஆகாத ஒரு திருஷ்டவசம் சில நேரம் நேர்ந்திரும், அப்படி நடந்திரும் படாதுங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த விஷயங்களை நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சில நேரம் மூன்று பாடங்களுக்கு மாத்திரம் தான் விண்ணப்பிக்கின்ற ஒரு நிலை இருக்கின்ற ஒருவர் அந்த மூன்று பாடங்களுக்கும் விண்ணப்பிக்கின்ற போது அது அவரை விழிப்புணர்வு செய்யலாம், ஆனால் ஒன்று கிடைக்காட்டி உண்டு ஒன்று கிடைக்காட்டி உண்டு அவரை மூன்று விழிப்புணர்வும் பார்க்கப்படும். எனவே அங்க சட்டிஸ்கோர் தானே மிக முக்கியமாக பார்க்கப்படுற, எனவே அந்த விஷயம் இதுல என்ன செய்யப்படும் அப்படின்னு கருத்தில் கொள்ளப்படும். அதை நீங்க கட்டாயம் கருத்தில நீங்க கொள்ளணும். நீங்க அடுத்த ஸ்லைட்டுகளை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த நாங்க அந்த சட்டிஸ்கோரை கூட நாங்க என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னு போட்டிக்கும், அதாவது இதுல உங்களுக்கு தெரியும் நீங்க அந்த கெசட்ட கொஞ்சம் எடுத்து எல்லாரும் கட்டாயம் நீங்க பார்க்கணும். இதுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பாடத்துக்கும் நாங்க இது காடர் இதுல இருக்குங்கிற ஒரு விஷயம் அழகா அந்த கெசட்ல இருக்கு, சரிதானே? அந்த கெசட்டை நீங்க வேணுமென்றால் நாங்க அதை கூட உங்களுக்கு பிடிஎஃப்ல போடலும் கொழும்புல தொடங்கி எல்லா மாவட்டத்துக்கும் இருக்கு. அதே நேரம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, இப்ப இதுல ட்ரெண்டு பெச்ச கோல் பண்ணிருக்காங்களே, எனவே இதை ட்ரெண்டையும் சேர்த்து ஒண்டா எடுப்பாங்களா இல்ல என்ன நடக்கும்? இதுல சில நேரம் செலக்ட் பண்ணக்குள்ள எங்களுக்கு சிக்கல் எல்லாம் வருமானன்னு சில நேரம் சிலர் யோசிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல தனித்தனியாக நீங்க பாருங்க, 2019 இந்த புதிய பாடத்திட்டத்தில ஏலவல் எழுதினவர்களுக்கு என்று வேறையா கொஞ்சம் காடர் இருக்கு. 2019 பழைய பாடத்திட்டத்தில ஏலவல் எழுதின ஆட்களுக்கு வேறைய காடர் இருக்கு. எனவே அந்த 2019 கூட புதிய பாடத்துக்கு ஒதுக்கப்பட்டத புதிய பாடத்திட்டத்தில் எழுதின ஆட்களுக்கு வழங்கப்படும், பழைய பாடத்திட்டத்தில எழுதின ஆட்களுக்கு ஒதுக்கப்பட்டத அவர்கள் அதிலிருந்து செலக்ட் பண்ணப்படுவாங்க. எனவே நாங்க அதுல சில நேரம் நாங்க சந்தேகம் கொண்ட தேவையில்லை. அப்ப அதுகளை கொஞ்சம் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். நீங்க அடுத்தடுத்த ஸ்லைட்டுக்கு போகலாம். அடுத்தடுத்த ஸ்லைட்ல நாங்க ஏனென்றால் இது கொஞ்சம் மிக சின்னதாக இருக்கிறதால நீங்க தனி இருந்தால் அதாவது கொஞ்சம் ஆழமாக என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம். இது இந்த 2020 வேற காடர் இருக்கு, அதே போல 2019 வேற காடர் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப அதுல கொஞ்சம் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தெளிவு பெற்றுக்கொள்ள வேணும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்றால், இந்த நீங்க இந்த விண்ணப்பிக்கின்ற போது இதுல மிக முக்கியமான சில கவனங்களை செலுத்தணும் என்னன்னா, அந்த பாட இலக்கங்களை சரியாக தெரிவு செய்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அடையாளப்படுத்தும், சரிதானே? என்ன பாருங்க இதுல இருக்கிறது எல்லாம் என்னன்னா, இந்த சட்டிஸ்கோர், இப்ப சட்டிஸ்கோரா ஏன் இப்ப இத ஒரு நியமமாக இதுதான் இல்ல, இப்ப இது பிரைமரிக்கு போன முறை நாங்க 2018 ஆட்களை கொலேஜ் வெரிஃபிகேஷனுக்கு எடுக்கின்ற போது எடுக்கப்பட்ட ஒரு இதுதான் இது. இதுல இருக்கு, இப்ப பாருங்க நீங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க இதுல பார்க்கலாம். இப்ப கொழும்பு அந்த கொழும்ப பொறுத்த வரையில
அந்த வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில கொழும்ப பொறுத்தவரையில இப்ப தமிழோட பிரைமரிக்கு எடுபட்டாக்களுடைய அந்த சர்ச்சி ஸ்கோர் இப்ப 0.2 என்ன செய்தாச்சுனா தொடங்கு சரிதானே. அதே போல பாத்தீங்களா நுவரெலியாவில் எடுபட்ட ஆக்கள்ல 1.0 என்ன செய்தாச்சுனா தொடங்கு சரிதானே. அது மாதிரி இதுல எல்லாத்துக்குமே இப்ப வித்தவுட் தமிழ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதே போல சயின்ஸ் அது பயோவும் தான் பிசிக்கல் தான், அடுத்த காமர்ஸ் அடுத்தது அதர்ஸ் அப்படின்ட்டு என்ன விஷயத்துல இதுல வந்தாங்க நீங்க பாருங்க. இப்ப கிட்டத்தட்ட நீங்க இதுல ஒன்றை பார்க்கலாம் என்னென்றால் இந்த கோல்ல வந்து இந்த என்னது இந்த கொமர்ஸ்ல ஆக்கள் என்ன செய்யலையா சொன்னால் இல்ல அந்த இந்த பிரைமரிக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே நேரம் இந்த தெரிவு செய்ய இந்த விவரங்களை விண்ணப்பதாரிகளை தெரிவு செய்கின்ற போது உங்களுடைய மாவட்டம் மிக முக்கியமாக பார்க்கப்படும். மாவட்டத்திலிருந்து அடுத்த ஒரு விஷயம் என்னென்றால் இந்த மாகாணம்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்ப உதாரணமாக இப்ப கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டா அந்த கிழக்கு மாகாணத்துல இப்ப திருவோணமலை அம்பாறை மட்டக்களப்புன்னு மூன்று மாவட்டங்கள் இருக்கும். அப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே திருவோணமலை மாவட்டத்தில் ஒரு ஆள் விண்ணப்பிச்சிருக்கிறார், ஆனால் திருவோணமலை மாவட்டத்தில் அவர் ஈடுபடுவதற்கான சாத்தியப்பாடு இல்லை, அவரை விட கூட சர்ச்சி ஸ்கோர் இருக்கிறார்கள் அந்த காடருக்கு நிரப்பப்படுறாங்க. ஆனால் சும்மா செல்வோமே மட்டக்களப்பு மாவட்டத்தில விண்ணப்பிச்ச ஆக்கள்ல எல்லாரும் போயிட்டாங்க அங்க ஆள் தேவைப்பாடு இருக்காமல் அந்த திருவோணமலை மாவட்டத்தில் இருக்கிறவர் என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த மாகாண அடிப்படையில் அவர் உள்வாங்கப்படலாம். அதே போல ஐலண்ட் வைட்டாகவும் என்ன செய்யப்படும் அப்படின்னு சில விஷயங்கள் பார்க்கப்படும். அப்ப மாகாணம் தாண்டியும் என்ன செய்யலாம் அப்படின்னு உள்வாங்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது நாங்க என்ன செய்யலாம் அப்படின் பார்க்கலாம். ஓகே, அப்ப இப்படி நீங்க நாங்க ஒவ்வொரு பாடத்துக்கு உரிய சர்ச்சி ஸ்கோர் இதுல இருக்கு, அதையும் நீங்க சும்மா ஒரு இதுக்காக நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கொள்ளி. அடுத்த மிக முக்கியமான சில விஷயங்களோ உங்களோட நாங்க கலந்துரையாட உண்டு நினைக்கிறோம், நாங்க அடுத்த ஸ்லைட்ல பாக்கலாம் என்னென்றால் இப்ப நீங்க இந்த பாடங்களுக்கு நீங்க விண்ணப்பிக்கக்குள்ள இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க இது பண்ணலாம். இதெல்லாம் சர்ச்சி ஸ்கோர், இதை நீங்க பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம் சரிதானே. எல்லா பாடத்துக்கும் இருக்கு, இதை நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு விண்ணப்பிக்கணும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப சில நேரம் நாங்க ஃபோன் போடுற விஷயமே இப்ப இல்லை. அடுத்தது இதுல ஒன்று சொல்லப்படுது என்றால் உங்களோட ஆன்லைன் சரியா ஒர்க் பண்ணல, உங்களோட இமெயில் அப்படி இப்படி பிரச்சனை என்றால் அதற்கு கல்வி அமைச்சு எந்த விதமான இதையும் ஏற்று ரெஸ்பான்ஸையும் ஏற்றுக்கொள்ளாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இதுல மிக முக்கியம் ஒரு இமெயில் ஐடி ஒன்று தேவை. அப்படி இல்லாதாக்கள் நீங்க உங்களுக்கு சுயமாக ஒரு இமெயில் ஐடிய என்ன கிரியேட் பண்றது மிக முக்கியம். ஏன்னா சில பிறகு இமெயிலையும் சில தகவல்கள் தரவுகள் நமக்கு வரலாம், எனவே அதுக்காக. அடுத்தது இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மூன்று பாடங்கள்டா அத மூன்று பாடங்களுக்கு மேலண்டா அதுல மிக முக்கியமாக நாங்க இது பண்ணணுங்கிற விஷயம். அடுத்தது இது எல்லாத்தையும் நீங்க அதுல ஆன்லைன்ல டைப் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு சப்மிட் பண்ணினீங்கண்டா அதுக்கு பிறகு எந்த மாற்றமும் செய்யல. எனவே மிக கவனமாக இந்த பாட இலக்கம் இந்த பாடங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட ஐடென்டி நம்பர் அப்படி பல விஷயங்களை மிக கேர்ஃபுல்லா நீங்க என்ன சொல்லணும் செய்யணும். நீங்க இதுல இருக்கிற இந்த கல்வி அமைச்சருடைய இந்த இணையதளத்துக்கு போனால் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு விண்ணப்பிக்கலாம், அது ஒரு விஷயம். அடுத்தது இப்படி ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு. இப்ப நான் 2019 ரிசர்ச் வச்சுக்கேன், அதே டைம்ல 2020 ஆண்டு ரிசர்ச்சும் வச்சுக்கேன், நான் ஒரு பூமில போடலாமா அப்படி அவர் என்ன செய்யணுமா அப்படின்னா இரண்டு தடவைகள் கட்டாயம் என்ன செய்யணுமா அப்படின்னா அவர் விண்ணப்பிக்கணும். அடுத்தது நீங்க விண்ணப்பிக்கின்ற அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க தரவிறக்கம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடு அதில் இருக்கு, அதை நீங்க கட்டாயம் செய்யும், அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப என்ன பாருங்க 2 வருடங்களும் இதாக்கள் 2 வருடத்துக்கும் தனித்தனியை விண்ணப்பிக்கணும். அதே நேரம் இந்த மொழி மூலம் இந்த பாட இலக்கம் இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக குறிப்பிடப்படணும். அடுத்தது அந்த நான் சொன்ன மாதிரி அந்த விண்ணப்ப படி அந்த படிவத்தை தரவிறக்கம் செய்து நீங்க என்ன செய்யணுமா சொன்னால் வச்சுக்கொள்ளணும். உங்களுக்கு நீங்க இன்டர்வியூக்கு போற டைம்ல நீங்க விண்ணப்பிச்ச அந்த விண்ணப்ப படிவத்தினுடைய ஹார்ட் பேப்பரை தாங்க எடுத்துப்பாங்க. அப்ப அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், அதுல நீங்க கட்டாயம் கவனம் செலுத்தும். அதே நேரம் இந்த சமய பாடங்களுக்கு விண்ணப்பிக்கின்ற ஆக்கள் அந்த சமயம் சார்ந்த இந்த அல்லாலி மௌலவி அல்லது இந்த தர்மாச்சாரியார் நாங்க சொன்னோம் தானே அந்த பரீட்சைகள் எல்லாம் அதனுடைய சான்றிதழ்களை எல்லாம்
அப்படியே நீங்க ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன் கோப்பியை என்ன செய்யணும் ஆரம்பிச்சனால அந்த பிரதியை நீங்க இமெயில்ல உங்களோட பேரு உங்களோட நேஷனல் ஐடி கார்டு நம்பர் அடுத்தது உங்களோட பாடநெறி அதையெல்லாம் குறிப்பிட்டு அங்க வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த இமெயிலுக்கு நீங்க என்ன செய்யணும் ஆரம்பிச்சனால் கட்டாயம் அனுப்பணும். அப்படி அனுப்பப்படாட்டியும் சில நேரம் நீங்க அந்த இன்டர்வியூக்கு அழைக்கப்படுறதுல சில அசௌகரியங்களை நீங்க என்ன செய்யணும் ஆரம்பிச்சனால் எதிர்கொள்ள வேண்டும். அப்ப இப்படி ஒரு நுணுக்கமாக சில விஷயங்களை நீங்க செய்யணும். இது வார இப்போதைக்கு 8 மாதம் 12 தான் இறுதி திகதியாக விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிற இறுதி திகதியாக இருக்கு. எனவே அதுக்கு நீங்க வரைக்கும் தாமதிச்சுக்கிருக்காம அதுக்குன்னுட்டு நீங்க உடனே போய் பிள்ளையா போடணும் மட்டும் இல்ல, நிதானமாக இருந்து ஒரு ரெண்டொரு நாளைக்குள்ள எந்த பாடம் நமக்கு எது சரி வருங்கிறத கொஞ்சம் இருந்து சரியாக நீங்க அவைகளை பார்த்து நீங்க என்ன செய்யணும் ஆரம்பிச்சனால் விண்ணப்பிக்கிற ஒரு வேலையை நீங்க செய்யணும். அதே டைம்ல இந்த தகமைகள் எல்லாம் இந்த கோல் பண்ணப்பட்ட அந்த திகதிக்கு முன்னராக இருத்தல் என்பது மிக முக்கியமான விஷயம். சில ஆட்கள் இப்படி ஒரு கேள்வி என்று கேட்கிறேன், ஏனென்றால் யூனிவர்சிட்டி ரெடிக்கன் அதை விட்டு போட்டு நான் இதுக்கு போகிறேன் என்றால் அது சாத்தியப்படாத ஒரு விஷயம். ஏனென்றால் அப்படித்தான் நான் யூனிவர்சிட்டியை கேன்சல் ஆக்கி போட்டு போகிறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் நான் என்ன கேன்சல் ஆக்க போறேன்னு சொன்னால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகுதல் என்பது இந்த இதுக்கு கோல் பண்றதுக்கு முன்ன நடைபெற்றிருக்கணும் என்கிற ஒரு விஷயம் இருக்கு. எனவே அது சாத்தியப்படாத ஒரு விஷயம், மறா அதுவும் இல்லை இதுவும் இல்லை என்கிற நிலைமைக்கு பேசிடும். அப்படித்தான் நீங்க சில நேரம் உயர்கல்வி நிறுவனங்கள்ல அதுகளில் எல்லாம் இருப்பீங்களாம் இருந்தால் அது அங்க வெரிபிகேஷன் பார்க்கப்படுகின்ற போதோ அது அப்படியோ உங்களுக்கு காட்டி கொடுக்கப்படும். அதே போல இந்த மாவட்ட மாங்கிற விஷயத்த உங்களோட இந்த வாக்காளர் டாப்பின் ஊடாக அங்க என்ன செய்யப்படுமா சொன்னால் வெரிபிகேஷன் செய்யப்படும். ஆகவே அந்த விஷயங்களையும் நீங்க என்ன சொல்லுமா சொன்னால் சரியான விதத்தில அதுகளை எல்லாம் சரியா நிரப்புங்களாம் இருந்தால் உங்களுக்கான எல்லா தகமைகளும் இருக்குமாக இருந்தால் இந்த கோர்ஸுக்கு நீங்க தெரிவு செய்யப்படுறதுல எந்த விதமான இதுகளும் இருக்காது என்று நினைக்கிறோம். எனவே நாங்க இதோட நேரம் சரியா நாங்க ஒரு 1 hour தான் நாங்க செய்வோம் நினைச்சோம். சரியா 1 hour நாங்க இதை முடிச்சுக்கோம். உங்களுக்கு நாங்க ஒரு டிஸ்கஷனுக்கு அது கொஞ்சம் இதுல எல்லோரும் இதுல கதைக்கணும் நீங்க யோசிக்காம மிக முக்கியமான டவுட்ஸுகளை நீங்க கேட்கலாம். ஃபெரோஸ் ஒரு சின்ன மாதிரி உங்களுக்கு நாங்கள் எதிர்காலத்தில் தனிப்பட்ட முறையிலையும் சில உங்களோட கைட் பண்ணுற அந்த வேலைகளை எங்களால் செய்யணும். சரிதானே? ஆகவே நீங்கள் முக்கியமான சில விஷயங்களை ஒவ்வொருவராக என்ன செய்யலாம் அமைச்சினால் கேட்கலாம். அதுகளுக்கும் எங்களால் வேண்ட அளவுக்கு பதிலளிக்க முடியும். ஓகே ஃபெரோஸ் சார்.